சார், அதாவது வந்து இப்போ வந்து அம்பேத்கருடைய பௌத்தமும் தப்பு, அதே மாதிரி அயோத்திதாசருடைய பௌத்தமும் தப்பு, பூர்வ பௌத்தமும் ஒன்று இருக்குது, இன்னொரு பௌத்தமும் ஒன்று இருக்குது, ஒரிஜினல் டெக்ஸ்ட்னு அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து அம்பேத்கரோடையும் அம்பேத்கரை டேமேஜ் பண்ணணும், அயோத்திதாசரையும் டேமேஜ் பண்ணுங்கிறது தான். இதில் வந்து இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, அயோத்திதாசராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தீராத இந்த ஜாதிய முரண்பாடுகள், சமூக விளக்கம், தீண்டாமை, இது குறித்து தீராத ஒரு தேடல் இல்லை. அவங்க வந்து ஒரு இடத்துல போய் அவங்க முடிக்கிறாங்க, கட்டடைகிறாங்க. எந்த இடத்துலனா பௌத்தத்தில் போய் அவங்க நிற்கிறாங்க. அது அண்ணல் அம்பேத்கரும் கடைசியாக வந்து 1932 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1954 புத்தர்ம ஒரு தமமும் எழுதி கொடுத்து அவர் வந்து தீட்சை வாங்கி மகர்கள் எல்லாருமே பௌத்தர்களாக மாறுற வரைக்கும் மிக நீண்ட நெடிய போராட்டம். அன்டச்சபிள்ஸ்க்கான காரணம் என்ன, இந்த தீந்திராட்டம் மாறுறாரு, அதுக்கான போராட்டத்தை கண்டுபிடிச்சு அவர் வந்து அந்த புத்தத்துக்கு போறாரு. அதே மாதிரி அயோத்திதாசரும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் போய் நின்ன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து தன்னை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த நாட்டில் வந்து மராத்தி மொழியிலையும் சரி தமிழ்லையும் சரி திரிபீடகங்கள் இல்லை, அழிக்கப்பட்டுருச்சு. அப்ப இந்த மக்களுக்கு ஒரு தம்மத்தை ஒரு புத்தத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த முகநூல்ல ஒரு சில கம்யூனிஸ்டுகள் வந்து செய்யக்கூடிய விஷயத்தை நான் சொல்லி சொல்றேன். அவங்க எல்லாருமே புத்தரோட அண்ணலும் ஒரு தம்மமும் புத்தகத்தை இப்படி எழுதியிருக்காரு அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறது, அயோத்திதாசரோட பௌத்தத்தை இப்படி எழுதியிருக்காரு அப்படி எழுதியிருக்காருன்னு கொச்சைப்படுத்தி பேசுறது, இது சம்பந்தமாக மட்டும் நான் இப்ப பேச சொல்றேன். இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய இந்த சந்தி நடத்தக்கூடிய தீண்டாமை, சமூக விளக்கம், சாதி, இதுக்கான ஆராய் எங்க இருக்கு, எங்க இருந்து இருக்கு மூலம், எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது ஆராய்ச்சி பண்ணும்போது ரெண்டு பேருமே ஆட்டோமேட்டிக்கா வேற வேற பாதைகள்ல போனாலுமே ரெண்டு பேரும் முடியிற இடம் பௌத்தத்துல போய் முடியுது. அப்ப அவங்க வந்து பௌத்தர்களாக ஆகுறாங்க. அப்ப பௌத்தர்களாக ஆகும்போது தன்னை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய, தன்னை பின்தொடரக்கூடிய மக்களுக்கு ஒரு தம்மத்தை எளிய முறையில சொல்லித்தரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி தங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய, தங்களை பின்தொடரக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு நூலை அறிமுகம் செய்யறாங்க. அந்த அறிமுகம் தான் அண்ணல் அம்பேத்கர் எழுதுனா புத்தரும் அவர் தம்மமும். புத்தரும் அவர் தம்மம்ங்கிற புத்தகம் வந்து திரிபீடகம் அல்ல, அது வந்து திரிபீடகம் அல்ல, திரிபீடகம் என்பது வேற. புத்தரும் அவர் தம்மமும் அப்படிங்கிற புத்தகம் வந்து அண்ணல் அம்பேத்கர் தன்னை பின்தொடரக்கூடியவர்களுக்கு அவர் எழுதிய ஒரு அறிமுக புத்தகம். அவர் ஒருவேளை அந்த புத்தகம் எழுதியிருக்கு பின்பு வந்து நான் இனிமே பௌத்தம் பரப்புறதா என்னுடைய வேலை, இனிமே அதை தான் முழுமூச்சா நான் செய்ய போறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அவர் ஒருவேளை இன்னமும் அவருடைய ஆயுள் காலம் நீண்டதாக இருந்திருந்தா அவர் திரிபீடகத்தையும் அவர் வந்து இங்கிலீஷ் ஒரு மராத்திலேயோ ஒரு இங்கிலீஷ்லேயோ இந்த மக்களுக்கு எளிமையாக கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன், திரிபீடத்தை கொடுக்கறது. அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதரும் அதே மாதிரி அவர் வந்து அப்போ வந்து சாக்கிய சங்கங்கள், பௌத்த சங்கங்கள், நிறைய கோளாறுவைகள், திருப்பத்தூர், நிறைய எல்லா இடத்தையும் வச்சிருந்தார். அந்த மக்கள் ஃபாலோ பண்றதுக்காக, அந்த மக்கள் பௌத்தத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆதிவேதம் அப்படின்ற புத்த தம்மம் என்னும் ஆதிவேதம்னு ஒரு இது இருந்தார். இது எப்படின்னா, இது ஒரு வகையான புத்த ஜாதக கதைகள் மாதிரியான விஷயங்கள், புரியுது அவங்களுக்கு? அதாவது புத்தர் எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, அவர் என்னென்ன மாதிரி சில சின்ன போதனைகள் எப்படி பண்ணாரு, எப்படி மறைஞ்சாரு அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு புத்த ஜாதக கதை. அயோத்திதாசர் எழுதுறது ஒரு புத்த ஜாதக கதை, அண்ணல் அம்பேத்கர் எழுதுறது புத்த ஜாதக கதை, முடிஞ்சு போச்சு. இந்த ஜாதக கதைகளுக்கு அவங்களுடைய மூல நிறைய புத்த ஜாதக கதைகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் அவங்கவுங்களுக்கான ஆதாரங்கள் அடிப்படையில் கூட அந்த புத்த ஜாதக கதைகள் எழுதியிருந்திருக்கலாம், ஒன்று முடிஞ்சு போச்சு. இந்த புத்த ஜாதக கதைகள் வந்து இந்த புத்த ஜாதக கதை தவறு, இந்த புத்த ஜாதக கதை தவறு அப்படின்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. வேணும்னா இந்த புத்த ஜாதக கதைகள் தவறுன்னு சொல்லக்கூடியவங்க புதுசா வந்து ஒரு புத்த ஜாதக கதைகள் எழுதிக்கலாம், அதுல வந்து பௌத்தத்துல இடம் இருக்கு. ஓசோ எப்படி வந்து தம்ம பதம்னு எழுதியிருக்கிறாருங்க, இப்படி நிறைய பேர் வந்து தர்மம்னு எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போர்வையில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு தம்மம் எழுதுறத பத்தி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை, அவங்க அதுக்கான ஆதாரங்கள்ல வந்து இந்தந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புத்த ஜாதக கதையை எழுதிக்கலாம். புத்தமும் அவர் தம்மமும் கீழே போட்டு ஒரு இன்னைக்கு கூட எழுதிக்கலாம், பிரபு ஜீவன் அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு நீங்க நிறைய பாலி மொழி தரவுகள், சமஸ்கிருத தரவுகள்லாம் கொட்டேஷன் அங்கங்க அங்கங்க நீங்க
நீங்க கொடுத்து எழுதிக்கலாம், எழுதிக்கலாம். அதுல வந்து பௌத்தத்துல வந்து இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்களோட எய்ம் வந்து அந்த புத்த ஜாதக அந்த அந்த விஷயத்த வந்து குவஸ்டின் பண்றது கிடையாது. உண்மையான தம்மம் என்ன இது என்ன அப்படின்னு ஒரு விவாதத்துக்குள்ள வர்றது கிடையாது. அவங்க வந்து இந்த பிம்பங்களை இந்த ஆளுமைகளை சிதைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து பாருங்க இவ்வளவு மோசம் எழுதி வச்சிருக்காங்க, இதை இவ்வளவு மோசம் எழுதி வச்சிருக்காங்க, இதுல அவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றது தான் அவங்களுடைய நோக்கமே தவிர மற்றபடி அதுல வேற ஒன்றும் அதுல இல்லை. அவங்களுக்கு நோக்கம் வந்து அம்பேத்கர் அயோத்திதாசர் போன்ற பட்டியல் சமூகத்திலிருந்து பிறந்த ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவனுடைய அந்த ஆளுமையை டேமேஜ் பண்றது அவங்களுடைய நிச்சயம் நடக்காது. ஆமா, அது நடக்காது. அது வந்து இப்ப அவங்க அப்படி பேசுறது மூலமா பார்த்தா இப்ப கடந்த 4 நாட்களாக இன்னமும் அயோத்திதாசருக்கு மேல எழுந்து வந்துகிட்டு இருக்கிறாரு, பௌத்தம் மேல எழுந்து வந்துகிட்டு இருக்கு. பௌத்த மயமாதல் அப்படிங்கிறது பயங்கரமான டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. 4 நாளா பேராசிரியர் தர்மராசர் வந்து அதை வந்து பெரிய அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நாம அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரைட் சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ, வணக்கம்.